சாம்பார் பொடி இல்லாத ஒரு சாம்பாரை பார்ப்போம். வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு பேர் கிள்ளி போட்ட சாம்பார்னு பேர். இதுக்கு தேவையானது துவரம்பருப்பு, முருங்கைக்கீரை, வெங்காயம், புளி தண்ணி. இப்போது முதல் துவரம்பருப்பை நல்லா ரெண்டு விசில் ஒரு நல்லா குழைய வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் என்ன காஞ்சணும்னா கடுகு உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு துவரம்பருப்பையும் போட்டு அதில் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூளையும் போட்டு புளி தண்ணியும் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சதுக்கப்புறம் இந்த முருங்கைக்கீரையை போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சு இறக்கிறேன்னா நான் அது எப்படின்னு பண்ணுறதை காட்டுறேன் பாருங்கள். சாம்பார் பொடி இல்லாமல் மிக எளிமையான சுவையான கிள்ளி போட்ட சாம்பார். இப்போ பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிக்குது. இதில் புளி தண்ணி ஊற்றிருக்கேன். புளி தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நல்லா கழுவி வச்சுருக்கேன் முருங்கைக்கீரையை. சும்மா ஒரு கை அப்படி எடுத்து போடுவோம். எடுத்து போட்டு 1 நிமிஷம் கொதிச்சா போதும். சூப்பராக இருக்கும், நல்லா சுவையாக இருக்கும். இதில் முக்கியமானது என்ன, புளித்தண்ணி ஊற்றணும், காஞ்ச மிளகாய் கிள்ளி தாளிக்கணும், முருங்கைக்கீரை போடணும். ஈஸியான சமையல், சாம்பார் பொடியே தேவையில்லை, செஞ்சு பாருங்கள்.